previously on Kaarigai. So you have powers to change immortal as human. I guess. அதையும் தாண்டி ஆரோக்கியக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். லைஃப்ல சில கடினமான தருணங்களை தனியா தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். கேக்குறதுக்கு உன்கிட்ட கேள்வி இருக்குன்னு தெரியும். நீ எப்படி வாம்பயரா மாறின? அவங்கள கொன்னவங்கள சும்மா விட கூடாதுன்னு என்ன நானே மாத்திட்டேன். உன் வாம்பயர் பேரண்ட்ஸ் ஹியூமனா மாத்தின ஏஞ்சல் சாலிக்கிறதுக்கு நீ வாம்பயரா மாறின. ஹே, உன்னோட பேப்டிசம் நடக்காம எப்படி உன்னோட விங்ஸ் வந்துச்சு? இது எப்படி பாசிபிள்? என்ன டைம் வாக் பண்ண தெரியாதா? நீ சொல்றதெல்லாம் வாய்ப்பே இல்ல. உன்னால இங்க இருந்து போக முடியாது. உங்க எல்லாருக்கும் ஹியூமானிட்டி தரேன். எக்ஸெப்ட் யூ. ஹே, ஸ்டாப். டோன்ட் டு தட். ஆரோகி, ஆர் யூ ஓகே? நைட் சரியா தூங்கல, அவ்வளவுதான். அப்போ இன்னைக்கு லீவ் போடலாம்ல? பரவாயில்லடி, லீவ் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டேவே காலேஜ்க்கு லீவ் போட்டா நல்லா இருக்காது. என்னமோ போ, நீ பார்க்கவே ரொம்ப டயர்டா இருக்க. நீ பிளாக் ட்ரெஸ் போடல. நான் ஏன் பிளாக் ட்ரெஸ் போடணும்? தேவ்க்கு பிடிக்கும்னு நீ டெய்லி பிளாக் ட்ரெஸ் தானே போடுவே. அவனுக்கு பிடிச்சா நான் ஏன் போடணும்? அவனை லவ் பண்றேன்னு நீ தானடி சொன்ன. நானா? லூசா நீ? இந்த தேவ் கம்பல்ஷன் யூஸ் பண்ணிருக்கான் போல, அவனுக்கு இருக்கு. தேவ், என்ன எதுக்கு ஸ்ரேயா மேல மறுபடியும் கம்பல்ஷன் யூஸ் பண்ண? மத்தவங்க மைண்ட்ல விளையாடுறத எப்போ நிறுத்த போற நீ? என்ன எப்போ நீ நம்பியிருக்க? உன்னை நம்பினா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். ரைட், அவளை நான் கம்பல் பண்ணல. முன்னாடி அவள் என்ன லவ் பண்றான்னு கம்பல் பண்ணியிருந்தேன், அதை எடுத்துட்டேன். அவ்வளோதான். உன்கிட்ட நான் பொய் சொல்லியிருக்கலாம், ஆனால் நான் உன்னை உண்மையாக தான் லவ் பண்ணேன். போதுமா? உன் கையை பிடிச்சி தானே சொன்னேன், பொய் சொல்லியிருந்தா உனக்கு ஃபீல் ஆகும்ல? பொய் சொல்கிறேண்ணா, சொல்லு சொல்லு, பொய் சொல்கிறேண்ணா. என் டிரான்சிஷன் பற்றி நான் சொன்னது எல்லாமே உண்மைதான், ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லலை. அவன் என்னை மட்டும் சேஞ்ச் பண்ணல, என் அம்மாவையும் சேர்த்து தான் சேஞ்ச் பண்ணான். நல்லவன் தான் நினச்சோம். நீ எப்போ பிறந்தையோ அப்போவே எல்லாமே மாறிடுச்சு யாரோ. என் அம்மாவை ஒழிச்சு வச்சுட்டு என்னை த்ரெட்டன் பண்ணான். 20 வருஷமாக அம்மாவை பார்க்காம அவன் டார்ச்சரில் உன்னை தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? உன் மேலே அவ்வளோ கோபம், நீ ஏன் பிறந்தன்னு. உன்னால தான் இவ்வளவும் ஆச்சு அப்படின்ட்டு உன் மேலே அவ்வளோ கோபம். ஆனால் உன்னை பார்த்த அப்புறம் அந்த கோபம் எல்லாமே எங்கே போச்சுன்னே தெரியல. இனம் புரியாத ஒரு உணர்வு உன்னை பார்க்கும்போதெல்லாம். அவன் சொன்னபடி நடக்கவும் முடியாமல், உன்னை காதலிக்காமல் இருக்கவும் முடியாமல் நரகம் அரோகி. என் காதல் பொய் இல்லை, நான் பொய் சொல்கிறேன்னா சொல்லு. என் அம்மாவுக்கும் இப்போ ஹியூமானிட்டி கிடச்சிருச்சு, என் கூட நிம்மதியாக இருக்காங்க. ஆனால் சந்தோஷப்பட முடியல அரோகி. காரணம் என்ன தெரியுமா? உன்னை ஏமாத்தினது. அதை நான் என் மனசார பண்ணல, சத்தியமா. நான் எவ்வளோ சொல்லியும் அவ போயிட்டா. நான் எனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டேன், நீ இனியும் இங்கே இருக்கிறது சரியில்லை அப்படின்ட்டு. என் காதலையும் என்னோட சேர்த்து பெட்டி படுக்க கட்டிட்டு போயிடலான் இருக்கேன். அவரோட ஞாபகம் அது போதும். இன்னைக்கு நைட் நான் கிளம்ப போறேன். எங்க போறேன்னு தெரியல, ஆனா நானும் அம்மாவும் கிளம்புறோம். அரோகி, பார்க்கணும்னு சொன்ன, என்ன விஷயம்? சும்மா தோணுச்சு. அதான், நீ எப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ் போற? ஒரு 1 வீக்ல. கொஞ்ச நாள் இங்க இருக்கலாம்னு தோணுது. அதான், அப்படியே இங்க இருந்து மறைஞ்சு அங்க போறியா? இல்லை இல்லை, டிக்கெட் புக் பண்ணிட்டு தான் போறேன். ஏதோ ஒரு அவசரத்துல அப்படி வந்தேன். அதுக்குன்னு எப்பயும் அப்படியே போக முடியுமா? கார்த்திக் கிட்ட உன்னை பற்றின உண்மையை சொல்ல போறியா? இல்லை, இப்போதைக்கு இல்லை. ஆனால் சொல்ல வேண்டிய நேரம் வரும், அப்போ புரிஞ்சுப்பான். அவன் நல்லதுக்கு தான் சொல்லாமல் இருந்தேன்னு. புரிதல் இருந்தாலே போதும். என்னால் தேவ மன்னிக்கவே முடியல, மறக்கவும் முடியல. கரெக்டா? முன்னாடி போய் சொன்னாலும் உண்மைன்னு நம்புனேன். இப்போ உண்மை தான் சொல்கிறான்னு எனக்கே தெரியும், ஆனாலும் மன்னிக்க முடியல. நம்மளை அதிகமாக ஹர்ட் பண்ணுறதே நம்ம அதிகமாக லவ் பண்ணுறவங்கள தான் இருப்பாங்க. சில சமயம் அவங்கள விட்டு போயிடலான்னு தோணும், இந்த லவ்வே வேண்டான்னு தோணும். எல்லாம் தோணி முடிச்சதுக்கப்புறம் மனசு தேடும், ஒரு காரணம் இல்லையா இவங்க கூடவே இருக்கிறதுக்குன்னு. இதெல்லாம் பெரிய தப்பு தான், ஆனால் அதை எல்லாத்தையும் மன்னிச்சு போகிறதுக்கு அந்த பர்சன் வர்த் தான். அப்படி தோணலைன்னா திரும்ப போகாத, தோணுச்சுன்னா போ. ஆரோக்கியம், எங்கே போகிறேன்?
நீ தானே தோணுச்சு நான் போன சொல்ல. ஆரோகி, என் ரூம்ல என்ன பண்ற? எப்படி வந்த? பறந்து வந்த. நீயே இதெல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்க, எங்க போற? தினமும் நான் உன்னை நேர்ல பார்த்து சங்கடப்பட விரும்பல, அதான் கிளம்பிட்டேன். சில எக்ஸ்பிளனேஷனை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. After that, I got my humanity. நானும் ஆரோகியும் ஒன்னா காலேஜ் முடிச்சோம். We started a food truck. ஒன்னா ஒரு கிங்டமே பில்ட் பண்ணோம். ஃபுட் பிட்வீன் த பேஜஸ்ன்னு ஒரு ஃபுட் ட்ரக் வித் ஸ்மால் லைப்ரரி. எங்கள் ஐடியா எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. அது ரொம்ப புதுசாகவும் இருந்துச்சு. அதனால எங்கள் பிஸ்னஸும் நல்ல டெவலப்பும் ஆச்சு. அண்ட் தென் எஸ் வி காட் மேரிட். அப்புறம் என்னப்பா, ஹாப்பி எண்டிங் தான்.